ஜி தமிழ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பூவை பூச்சிடவா அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக லீடிங் ரோல் ஆக்ட் பண்ணுறவங்க தான் ரேஷ்மா அவர்கள். ரேஷ்மா ரொம்ப சர்ப்ரைஸான விஷயத்த அவங்க சோஷியல் மீடியாவில் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஷ்மா இந்த சீரியலில் சக்தி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே சீரியலில் சுந்தர் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிற மதன் அதை வந்து லவ் பண்ணுறதா இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஷ்மா அவர்கள் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய லாஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் போட்டு இந்த இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதன் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இயர், ஏன்னா நான் ஸ்பெஷல் நினைக்கிற ஒருத்தர் வந்து எனக்காகவே இருக்க போகிறாங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபார் எவர் வித் ஆல் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ரிவீல் பண்ணுற விதமாக வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டான விஜய் கதிர் அவர்களும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபைனலாக அந்த மூமெண்ட் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு கதிர் வந்து ரொம்ப எமோஷனலாக இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸான சேத்ர ரெடி, நக்ஷத்ரா, ஸ்ரீநிதி, ஷபானா அப்படின்னு நிறைய பேர் வந்து இவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் தான் அவங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரேஷ்மோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சேத்ர ரெடிக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ அந்த கேர்ள்ஸ் கேங்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள்ஸ் கேங்லேயே படுத்து தான் ரேஷ்மா கல்யாணம் ஆக போகுது. ஸோ கல்யாண பொண்ணு மட்டும் இல்லாமல் கல்யாண மாப்பிளும் வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வேறு லெவல் ஃபன்னோட நல்லா கலாட்டாவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீங்களும் ரேஷ்மாவுக்கும் மதனுக்கும் விஷ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு திஸ் டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.